கைஸ் நம்ம எங்கே இருக்கோம்னா பனக்குளம் பீச்சில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து செம்மையாக இருக்குது, போட்லாம் பக்கத்தில் இருக்குது, நாம் வந்து போய் பார்க்கலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா பனக்குளம் பீச் தான் வந்து நல்ல பெரிய பீச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிறப்பன் வரிசை பீச்லாம் பார்த்துருக்கோம், அதே மாதிரி இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்பாட். ஸோ நிறைய மக்கள் இங்கே வராங்க, வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ஸ் வந்து ஃபிஷிங் போட்ஸ் வரிசையாக கட்டி போட்டிருக்காங்க. இதுவும் வந்து அலை கம்மியாக இருக்கும் இங்கே. நீங்கள் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இதெல்லாம் வந்து பொறிச்சு விற்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் நல்ல ஒரு ஹேங் அவுட் பிளேஸ் இது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஈவினிங் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே நிறைய மக்கள் வராங்க, ஃப்ரம் கீழக்கரை வெளியூர்லேருந்துலாம் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட்டு, அப்புறம் மீன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் போகிறதுக்கு. ஸோ பனிக்குளம் பீச் வந்து ஒன் ஆஃப் த குட் ஸ்பாட் இன் ராம்நாட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்து இருக்கிற வந்து சீ ஃபுட்ஸ் வந்து இவங்க ஃபிஷ், தந்தூரி ஃபிஷ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃபிஷ் தவிர ப்ரான், சிக்கன் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணலாம், வாங்க. இங்கே ஃபிஷ்ஷு, தந்தூரி ஃபிஷ்ஷு அது ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ இல்லை, ஆக்சுவலாக அவங்க சாட்டர்டே சண்டேஸில் தான் வந்து வச்சுருப்பாங்களாம், இப்போ கிடையாது. நம்ம வந்து அப்போயும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃபிஷ்ஷு மட்டும் ட்ரை பண்ணலாம். அவங்ககிட்ட பாறை, கும்பலா, அப்புறம் அந்த மீன்லாம் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு மீன். கடை பேர் வந்து பனக்குளம் பீச் தந்தூரி ஹட். சுவை தர மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் பலகை சட்னியோட. ஸோ இதான் உங்கள் கடை கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மாலை 5 மணி முதல் 9 மணி வரை இருப்பாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா வகையான தந்தூரி மீன், தந்தூரி சிக்கன் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சட்னியோட நண்டு, கனவா, இறால் எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபிஷ்ஷு, இது சி வெரைட்டிஸ் வந்து எல்லாமே கிடைக்குது. கண்டிப்பாக வந்து பனைக்குளத்தில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பீச் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து இந்த இதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது என்னென்ன சட்னி அப்படியே சொல்லிடுங்க. புதினா சட்னி இருக்குது. புதினா சட்னி, அது புதினா சட்னி. ஆ, புதினா சட்னி, மாங்காய் சட்னி. மாங்காய், மாங்காய், ஆ, பீட்ரூட்டு, சரி, புதினா, புதினா, ஆ, தக்காளி, தக்காளி, மல்லி, இஞ்சி வச்சு ஒரு சட்னி. சரி சரி, ஆ, இத்தனை வகையான சட்னி இருக்குது. ஃபுல்லாக மீனுக்கு வச்சு கொடுத்துருங்க. மீன் சட்னி வச்சு நல்லா இருக்கும். ஆ, சரி சரி, மிளகா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. சரி சரி சரி, ஆ, இது என்னென்ன மீன் சொன்னீங்க? இது பாறை, இது கட்டா, ஓ இது கலவாவா? சரி சரி, கலவா மீன். ஆ, சரி சரி, இது கட்டா, கும்பலா. உங்கள் பேர் செய்தி பிரா? நீங்கள் பணக்கில் வந்தோண்ணா? சரி சரி, எவ்வளோ நாளாக இருக்குது கடை? 1.5 வருஷம் வச்சுருக்கீங்க. நம்ம பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சுருக்காரு அண்ணன். ஸோ அவர் வந்து ஹேண்டிகேப்டு. ஸோ கஷ்டப்பட்டு அவர் கல்ஃபில் வந்திருக்காரு, ஆனால் இப்போ வந்து வேலை இல்லாதனால இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர் கடையில் வந்து ஏதாவது வாங்கலாம், வாங்கிட்டு ஒரு ஜூஸ் எதாவது வாங்கிட்டு சாப்பிட்டு போகலாம். ஸோ நம்ம அப்படியே பீச்சையும் போய் பார்க்கலாம். பின்னாடி தான் இருக்குது பீச்சு. ஸோ இங்கே பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தந்தூரி ஃபிஷ் கடை அங்கே இருக்குது. ஸோ அங்கே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எங்கள் அண்ணன்ட்ட வந்து ஒரு ஜூஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். உங்கள் பேர் ஜி? முகமது மைதீன். மைதீன், ஆ, முகமது மைதீன். வந்தீங்கன்னா அவர் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சின்ன சின்ன அந்த ஜூஸஸ்ஸு, வாட்டர் பாட்டில், சிப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்கி சாப்பிட்லாம். நம்ம வந்து அவர் கடையில் வந்து ஜூஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஜூஸ் சாப்பிட்டுட்டு அண்ணன் கடையில் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து சாப்பிடுங்க. ஸோ அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வந்து வந்தீங்கன்னா பனக்குளம் பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ வாங்க, நம்ம போய் வந்து தந்தூரி ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து தந்தூரி ஃபிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு. எந்த மீன் பாய் ஃப்ரை பண்ணுறீங்க? ஸோ பாறை, கட்டா, ரெண்டு மீன் ஃப்ரை பண்ணுறாப்புல. ஸோ இந்த மாதிரி அடுப்பு செங்கல் வச்சு ரெடி பண்ணி மேலே அந்த இது போட்டு அவங்களுக்கு வந்து நல்லா தந்தூரி ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே இதிலேயே சுட்டு கொடுத்துருவீங்களோ? சரி சரி சரி. இப்போ சனியாரில் வந்தால் ராலு, கனவா, எல்லா சிக்கன், எல்லா காடை எல்லாமே இருக்கும். சரி, ஆ, நல்லா கூட்டம் வந்துடும். நீங்கள் நைஜீரியாவில் இருந்தீங்களோ? அங்கே என்ன, அங்கே இது ஹோட்டலில் அந்த மாதிரியா? ஆ, ஸ்டோரு இந்த மாதிரி பொறிச்சு கொடுக்குறது தான். சரி சரி, அதே இங்கேயே வந்து அதே இதாக்கி தொழிலாக்கிட்டீங்க. நல்ல
அவ்வளோதான். சரி சரி, ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி சரி, போட்டுருவீங்க அது ஃபுல்லாக. ஒரு அஞ்சரை மணிக்கு லைட் போட்டுருவோம். அந்த லைட்டு இந்த ஸ்வீட்டர். சரி சரி சரி, நல்லா வெளியூர்லாம் வருவாங்களோ? கீழக்கரை, கீழக்கரை இங்கே வருவாங்களா? கீழக்கரையிலேயும் பீச் இருக்கே. ஏன் கீழக்கரையிலேருந்து இங்கே வராங்க? மீனுக்காண்டி. ஆ ஆமாம், நிறைய பேர் அங்கே சொன்னது வந்து மீனுக்காண்டி இங்கே வருவாங்க அப்படின்னா. சட்னி, சட்னியா? ஸ்வீட் சட்னியாக வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெண்டு மூணு வரும். மூணு ஓ, மொத்தம் 15 வெரைட்டி வச்சுருக்கீங்க. 14 வெரைட்டி சட்னி வச்சுருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சென்னையிலேருந்து ஓ, அந்தளவுக்கு தெரியுமா? செம்பருத்தி சைடு ஆக்டர்லாம் இருக்கிறாங்க. அப்படியா? இப்போ வாய் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இப்போ பேர் என்ன சொன்னீங்க? சையத் இப்ராஹிம். இப்போ கண்டிப்பாக பனைக்குளத்தில் வந்தீங்கன்னா அங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு வேறு ஊர்லேருந்துலாம் வந்து இந்த சட்னிக்காகவே வந்துட்டு போகிறாங்க நிறைய பேர். அப்படியா? அது என்ன ஸ்பெஷல் கஸ்தூரி லெமன்னா? சாப்பிட்டுட்டு அந்த இலையை கசக்கு பாருங்க, அந்த ஸ்மெல்லுக்காக கையில் சும்மா கசக்கிட்டு வருவோம். இப்படி கையிலையா? இப்படி கையில். நீங்கள் சாப்பிட்டு இந்த வெடுக்கு இருக்குல்ல, அதுக்கு வெடுக்கு இல்லாமல் நல்ல ஸ்மெல்ல. இது இது எங்கே கிடைக்காது? மலேசியாலேருந்து வருது. அப்படியா? இங்கே கிடைக்காது. இங்கே கிடைக்காது கஸ்தூரி லெமன். அது இந்த இது ஒரு பழத்துடைய சாறு. சரி சரி சரி, வேஸ்ட் ஆக்காதீங்க. ஒரு பழத்துடைய சாறு நிறைய இருக்கேன். நிறைய வரும். சரி சரி சரி. ஸோ அவங்களோட ரெசிபியில் ஒன்று அந்த லெமனோட ஃப்ளேவர் இருக்குது, கஸ்தூரி லெமன். அது நல்ல ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இந்த இலையே அதோட இலை ஸ்மெல்லு செமையாக இருக்குது. இப்போ வெடுக்கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இலையை அப்படியே தேய்ச்சி விட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்கு ஸ்மெல். அந்த சைஸை பொறுத்து ஒரு ரேட்டு, ஒரு மீனோட இதை பொறுத்து மாறும். சரி சரி. ஸோ அவங்க எல்லா வகையான சட்னியும் வைக்கிறாங்க. அன்னைக்கு அன்னைக்கு ரெடி பண்ணிடுறீங்களோ? சரி சரி. ஒன்று ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஆ, இப்போயே ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வகையாக இருக்குது. இன்னும் அவர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மிங்கிறதுனால கம்மியாக பண்ணியிருக்காப்புல. ஸோ நமக்கு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அது கூட கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் அந்த பச்சை மிளகா, பச்சை மிளகா எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து வாங்கியாச்சு. இங்கே நம்ம கையில் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபிஷ் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாறை மீன், ஒரு கட்டா மீன். அது கூட அப்படி கேப்சிகம், ஆனியன், அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அந்த அது என்னது, அந்த லெமன், ஸோ கந்தூரி லெமன் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதுவும் போட்டு தந்திருக்காப்புல. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா தந்தூரி அடுப்பில் வச்சு, அவர் நைஜீரியாவில் இருந்தாராம். அவர் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நைஜீரியாவுக்கு போய் அங்கே இந்த இது எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், இப்போது நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்கவே. நல்லா உள்ளே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. எந்தளவுக்கு மசாலா வந்தால் நல்லா இறங்கியிருக்கு. இல்லை என்ன மசாலா போய் போடுங்க? தந்தூரி மசாலாலாம் உள்ளே நல்லா கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிடுறாங்க. ஓ, எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாகவும் போட்டுத்தராங்க. ஸோ ஒவ்வொரு சட்னியாக நம்ம ட்ரை பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப காரமாக இல்லை, கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு சட்னி ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஒவ்வொரு சட்னியாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் சட்னியை ட்ரை பண்ணலாம். நல்லா தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது. இன்னும் புதினா சட்னி ட்ரை பண்ணேன். ஸோ அந்தந்த சட்னி அவங்க வந்து வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வரப்போ, வீட்டிலேருந்து ரெடி பண்ணனால நல்லா எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சட்னி, ஒவ்வொரு சட்னி ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ நல்லாயிருக்கு. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எல்லா சட்னியோட ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி இத்தனை வகையான சட்னி கொடுக்குறது. அந்த தனுஷ்கோடி சைடு இருக்காங்க, அங்கேயுமே சட்னிலாம் கொடுக்க மாட்டாங்க.
வெறும் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, பொரிச்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னியோட இங்கே தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பணக்கலாம் பீச்சுக்கு வந்தீங்கன்னா பாய் பாய் கடையில். நான் வந்து மதுரையில் ஒரு கடை ஓப்பன் பண்ண ப்ராப்ளம், அவங்க போய் ட்ரை பண்ணலாம். இது இதுதான் அந்த லெமன் சொன்னீங்கன்னா அது அப்படியே மேலே புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லெமன் அப்படியே மேலே புரிஞ்சுக்கணும். இந்த லெமன் வந்து நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நார்மல் லெமன் மாதிரி கிடையாது, இது கிடைக்காதுன்னு சொல்லப்பல கஸ்தூரி லெமன். அது அப்படியே மேலே புரிஞ்சு ஆ. ஸோ அந்த நார்மல் லெமன் பாருங்கள், இதுதான் நார்மல் லெமன், எல்லோ கலர். பட் இதோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த கஸ்தூரி லெமன். ஸோ இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்கு, இது நல்ல ஒரு க்ரீனிஷாக மேலே எல்லோயிஸ் ப்ளஸ் க்ரீனிஷ் கலந்த மாதிரி இருக்குது. அந்த எலை, அந்த இலையோட ஸ்மெல்லு நம்ம பார்த்தோம், செம்மையா நல்ல ஸ்மெல்லு. அது அப்படியே அந்த சாறை புழிஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஃபிஷ் நல்ல தந்தூரி ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ நம்ம அந்த பீட்ரூட் அந்த சட்னியோட சாப்பிடும். ஆஹா, ஒவ்வொரு சட்னி ஒவ்வொரு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். இல்லையா ஸ்வீட் என்ன, அது வேறு டேஸ்ட் கொடுக்கண்ணா. ஆ ஸ்வீட்டுக்காக சரி சரி. ம், சட்னி தான் ஹைலைட் அவங்க கடையில். ஆ, அது ட்ரை பண்ண, கனவா ரொம்ப பிடிக்கும் கனவா. ம், அது ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுவோம். நல்ல பெரிய ஃபிஷ்ஷுங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய ஃபிஷ். இது ரேட் என்ன பிரச்சனையே, 70 ரூபா. ஸோ இவ்வளோ பெரிய ஃபிஷ் வந்து 70 ரூபா தான். நீங்கள் வந்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டிங்கன்னா இதுவே வந்து 100-120 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஃபிஷ் கூட ஃபிஷ்ஷோட அந்த சைஸை பாருங்கள் எப்படி இருக்கும். என் தலை சைஸுக்கு இருக்குது, நல்லா ஃப்ரையாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது கட்டாவா, கட்டா கட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாப்புல, நல்லா இருக்கு. இதை விட இது சூப்பராக இருக்குது, தனி டேஸ்ட் கொடுக்குது. மீன் ஒவ்வொரு மீன் ஒரு டேஸ்ட் எனவே, அது இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா வேற லெவல். கண்டிப்பாக பணக்குளம் பீச் இதுக்காண்டியே வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே ராமநாதபுரத்தில் பனைக்குளம் பீச் வந்து கரெக்டாக ராம்நாடுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போய் 12-13 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் ஒரு ரைடு வந்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பீச்சை ரசிச்சுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டு போகலாம். நீங்கள் உங்கள் உங்கள் பசங்களா, ஒய்ஃபோட அண்ணம்மா அக்கா விட்டு சொந்தத்தில் வருமா, சரி சரி. உன் பேர் சலீஃப். ப்ளீஸ், வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு, கட்டா ஃபிஷ்ஷு. ஆ, அடிப்பொலியாக இருக்குது, நல்லா அந்த மீன் பொழிச்சது அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் பை, மீன் பொழிச்சது அந்த இதில் வாழை இலையில் வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. செஞ்சுப்பிடலாம், அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணும், அதுவும் சிம்லர் டேஸ்ட் தானே, அது மசாலா உள்ள வச்சு. இது மட்டும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே போதும். இதோட நீங்கள் ராலு கனவா இதெல்லாம் இருக்குது, அந்த ஐட்டம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கோழி காடை எல்லாமே வச்சுருக்காப்புல, எல்லாமே அந்த தந்தூரி பண்ணி கொடுப்பாப்புல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் அற்புதமாக இருக்குது. நல்ல கரெக்டான லெவலில் ஃப்ரை பண்ணியிருக்காப்புல, கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் அந்த இது கருகிடும், டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான ஃப்ரை அந்த சட்னியோடு சாப்பிடும்போது ஆஹா, ஒவ்வொரு சட்னி ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இப்போ போதும் போதும், எல்லாம் நல்லா இருக்கு. பீட்ரூட்டும் அதுவும் சூப்பராக இருக்கும். ம், உரப்பு இருக்குது, எப்படி நல்ல ஒரு மசாலா ஆட் பண்ணுறீங்களா. ஆ, இன்னைக்கு வந்தது வந்து எதாச்சியா, இதுக்குன்னே வரல. ஆ, பீச்சை பார்த்துட்டு நான், சரி சரி. அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு நேற்று, ஸோ நேற்று வராமல் விட்டுட்டேன், ஒரு செம்ம கூட்டம் வந்தது போல். ஸோ ரஷ் பயங்கரமாக இருந்தது. இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கு, ஏன்னா இன்னைக்கு மண்டே, நான் வந்தது மண்டேல வந்துட்டேன். சண்டே சாட்டர்டே சண்டேல வந்திருந்தா சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட இது பாருங்கள் எப்படி இருக்கு, செம்ம டீப் ஃப்ரை ஆகிருக்கு. கைஸ், எல்லா சட்னியும் சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சீ ஃபுட் லவர்னால் வந்து இந்த கடை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். அண்ணனுக்கு அண்ணன் வந்து கடலுக்கு தான் போகிறாப்புல, அதனால் அண்ணனுக்கு வர்ற மீனை வந்து பிடிச்சி அப்படி மசாலா போட்டு வச்சிடாப்புல, வரவங்களுக்கு அப்படியே எடுத்து பிடிச்சி கொடுக்குறேன். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. நான் பொய் சொல்லல, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட். அது வரைக்கும் இந்த மாதிரி நான் கடலூர் பகுதியெலாம் இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி சட்னியோட சாப்பிட்டதே இல்லை, வெறும் இந்த ஃப்ரை மட்டும்தான். வீட்டிலேயே வந்து இது மட்டும் தான் கொடுப்பாங்க.
தனியா சம்பல் போட்டுருக்கோம். அது சம்பல் இருக்கா? மாசு சம்பல் மாதிரியா? மாசு சம்பல் மாதிரி இதோட சேர்ந்து அப்படியா? அது தனியா இருக்கு. ஆமா, இத்தனை வெரைட்டி எப்படிப்பா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? அதுக்காண்டி தான் வர்றாங்க என்ன. வேற லெவல் மாசி ரால் மாசி செய்யுங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வரல, இப்போ தான் வர்றாங்க ஆள் எல்லாமே. ஒன்றரை வருஷம் நல்லா வர்றாங்க. ஸோ பாய் கடை வந்து நல்லா ஃபேமஸ் இங்கே, நிறைய பேர் வேறு வேறு ஊர்லேருந்துலாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருக்கீங்க பாருங்கள். எந்த லெவலுக்கு ஃப்ரையாக இருக்குன்னு நல்லா கரெக்டான லெவலில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாப்ல. அவர்கிட்ட மைனஸு ஹமூஸ் அதெல்லாம் வச்சுருக்காப்ல, அவரே வீட்டில் ரெடி பண்ணுறாராம். ஸோ எல்லாமே ஓன் மசாலா தான், எதுவுமே வெளியில் வாங்குற கிடையாது, சொந்த ப்ரிப்பரேஷனில் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அண்ணன் வந்து கல்ஃபில் இருந்திருக்காப்ல. அப்படியா? தந்தூரி மசாலாவும் ஓ சூப்பர், அதனால தான் அந்த டேஸ்ட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு நல்லா. ஓகே பாய், இப்போ இது ஃபிஷ்ஷு இந்த ரால்லாம் வந்து எங்கேருந்து வாங்குறீங்க நீங்கள்? இங்கே அப்போயே வாங்கி அப்பயே செஞ்சுருவீங்க? ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் உங்களுக்கு ரால். இங்கேயே க்ளீன் பண்ணி இங்கேயே மசாலா போட்டு இங்கேயே பண்ணிடுவீங்க. சூப்பர். ஸோ அவங்க டைரெக்டாக இங்கே பாருங்கள், கடல் பக்கத்துலேயே தான் இருக்குது, கடல் பக்கத்துலேயே இருக்குது. அவங்க ஃபிஷ்ஷு கொண்டு வந்தோம்னா அப்படியே இறக்கி அப்படியே வாங்கி கழுவி அப்படியே செய்கிறாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் அண்ணன்ட்ட. ஸோ பயப்படாமல் சாப்பிட்லாம் நீங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபிஷ்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து பாறை அண்ட் கட்டா மீன் கொடுத்து நல்லா தந்தூரி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாரு. ஸோ சூப்பராக இருந்தது. அந்த 15 வகையான சட்னி வைக்கிறாரு. இப்போ சட்னி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் 15 வகையான சட்னி கொடுக்குறாரு. ஸோ அது இங்கே வந்து பீச் உட்காந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஸோ நைட்டு கூட இவங்க வந்து 5:00 ஒரு இருட்டிச்சுன்னா லைட்டு கூட போடுறாங்க, அதுக்கு லைட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பீச்சு, நல்லா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு சூப்பராக வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்லா சில் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் அந்த தந்தூரி ஃபிஷ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து ஆர்டர் கொடுத்து அவங்க உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க நிறைய வெளியூர்லேருந்து வந்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ்ஸு. கடை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் ஆனால் ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கடற்கரை ரெஸ்டாப்லேயே இந்த சாப்பிட்றது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்படியே பீச்சுக்கு போயிட்டு காலையெல்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு போகலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், சியர்ஸ், ஹாவ் அ கிரேட் டே, பாய்.